வணக்கம். இந்த வீடியோவில் ஃபெல்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் ஹேங்கர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு ஓல்டு கார்ட்போர்டு எடுத்து அதில் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நான் ஒரு டாக்டர் கப்பிளுக்கு ஒரு கிஃப்ட் செய்ய போகிறேன். அதனால் ஒரு கிளினிக் மாதிரி நான் டிசைன் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கேன். டாக்டர் சம்மந்தமாக நிறைய டூடில் இமேஜஸ் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதில் சிம்பிளாக சூஸ் பண்ணி ஒரு கிளினிக், அதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா மூணு ஹார்ட், இதெல்லாமே ஹேங்கரில் தொங்க விடுறதுக்காக. இப்போ நான் கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட பின் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு A4 கலர் ஷீட் ஒட்டி கவர் பண்ணிட்டேன். இப்போது இது வந்து முன் பக்கம் ஃப்ரண்ட் எண்டில் வந்து உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி ஹேங்கிங்க்காக உல்லன் த்ரெட்டை ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். இது ஒரு சின்ன கிளினிக் மாதிரி இருக்கும். கிளினிக் கீழே மூணு ஹார்ட் தொங்குறது, இதுதான் டிசைன். நான் ஆல்ரெடி வந்து ஃபெல்ட் மெட்டீரியலில் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேட்டர்ன்ஸ். அதை ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா மெது மெதுவாக ஒட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண ஃபெல்ட் கிராஃப்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும், உள்ளே டாய் ஃபில்லிங் ஸ்பாஞ்ச் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை நான் வாங்கின ஃபெல்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக கை வச்சு இழுத்தாலே கிழிஞ்சிடற மாதிரி இருந்துச்சு. அது ஏன் தெரில, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அந்த ஃபெல்ட் மெட்டீரியல். அதனால் எனக்கு ஸ்டிச் பண்ணால் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி ஒட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக வால் ஹேங்கர் பண்ணிட்டேன். இது வேலையும் மிச்சம், ரொம்ப ஈஸியாகவே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் நம்மளோட ஓன் டிசைன் அப்படிங்கிறதுனால நமக்கு எது எது ஈஸியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் நம்ம ரஃப்பாக வரைஞ்சி வச்சுட்டு ஃபெல்ட் மெட்டீரியலில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நான் கிளினிக் மாதிரி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் சம்மந்தமாக அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் ஈஸியானது தான் செஞ்சிட்ருக்கேன். அந்த ப்ளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் கீழே தொங்குற ஹார்ட்மே வந்து ஒரு ஒயிட் கோட் மாதிரி, டாக்டரோட கோட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட காலர், பேக்கெட், இந்த மாதிரி குட்டி குட்டியாக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெல்ட்டில் கட் பண்ணி ஓட்டுறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கன் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா விண்டோஸில் வந்து குட்டி குட்டியாக டேப்லெட்ஸ் மாதிரி ஒட்டுறேன். கார்பெட்டுக்கு பதிலாக ஒரு பேண்டைட், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணி சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஒயிட் கோட் மேலே ஸ்டெத்தோஸ்கோப் வரைகிறதுக்கு வந்து நான் இந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிளாக் கலர் கிடைக்கல, ப்ளூ கலரில் நான் அவுட்லைனர் வச்சு ஸ்டெத்தோஸ்கோப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். பேண்டைட்லேயும் டாட்ஸ் வச்சுருக்கேன். எல்லாம் ஒட்டிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு 4 இல்லைன்னா 5 ஹவர்ஸ் அதை தனியாக நம்ம எங்கேயாவது வச்சிடலாம். ஃபுல்லாக கம் ட்ரை ஆகிறதுக்காக சிம்பிளான வால் ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்களே ஓனாக ஏதாவது கிஃப்ட் டிசைன் பண்ணி ஃபெல்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிடலாம், வித்தியாசமாகவும் இருக்கும். நன்றி.